ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடை போல இருக்கிறாங்களே, அவர்களுக்கு நற்செய்தியை கொண்டு போக இந்த காலத்திலே இந்த ஹோசனா டிவியை எழுப்பினவரே, 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 இந்த ஊழியம் உங்க ஊழியம், இந்த தரிசனம் உங்க தரிசனம், இந்த தரிசனம் உங்க தரிசனம், இந்த சேனலை எல்லாரும் பார்க்கணுமே, தற்கொலைக்கு போறவங்க இதை பார்க்கணுமே, பாவத்தில் கிடக்கிறவங்க இதை பார்க்கணுமே, குடும்ப சமாதானம் இல்லாதவங்க இதை பார்க்கணுமே, வியாதி படுக்கல இருக்கிறவங்க இதை பார்க்கணுமே, இதை பார்க்கவும் கேட்கவும் இதை விசுவாசிக்கவும் ஆவியானவர் இந்த ஊழியத்துக்குள்ள உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்க, ஹோசன்னா டிவிக்குள்ள உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்க. எல்லாரும் சொல்லுங்க, வலது கையை உயர்த்தி உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்க, உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்க. பலம் பராக்கிரமத்தினால் அல்ல, உங்க ஆவியினால் தான் இந்த செய்தி போகணும். ஓ ஹோலி கோஸ்ட், பரிசுத்த ஆவியானவரே கூப்பிடுங்க, பரிசுத்த ஆவியானவரே, 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 சத்தமா எல்லாரும் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம், ஆவியானவரே உங்க வல்லமை இறங்கட்டும், உங்க அபிஷேகம் இறங்கட்டும், இந்த ஊழியத்தின் எல்லா பகுதிக்குள்ளையும் உங்க வல்லமை இறங்கட்டும், உங்க வல்லமை இறங்கட்டும், உங்க அக்கினி இறங்கட்டும், உங்க மகிமை இறங்கட்டும், இறங்கட்டும். இப்பொழுது ஜனங்கள் இதை பார்க்கட்டும், இப்பொழுது ஜனங்கள் இதை கேட்கட்டும். எந்தெந்த மாவட்டத்தில், எந்தெந்த தாலுகாவில், எந்தெந்த பஞ்சாயத்தில், எந்தெந்த நாட்டில் இந்த செய்தி ஒளிபரப்பாகிறதோ இந்த நேரத்தில் அவசியமானவங்க ரிமோட் ஆன் பண்ணும் பொழுது ஹோசன்னா டிவி ஓபன் ஆகும்படிக்கு, அதிலே அவர்கள் நிற்கும்படிக்கு, கேட்கும்படிக்கு, இப்போ நாளைக்கு, இந்த வாரம் பூரா, இந்த மாசம் பூரா, இந்த வருஷம் பூரா, உம்முடைய வருகை வரைக்கும், இந்த ஊழியம் இருக்கிற வரைக்கும், ஓ நீங்க கிரியை செய்யணும், நீங்க கிரியை செய்யணும். ஆவியானவரை கூப்பிடுறோம், ஆவியானவரை வாங்க, ஆவியானவரை வாங்க. எங்க பலம், எங்க பராக்கிரமத்தெல்லாம் ஊற்றி எங்களால முடிஞ்சதை நாங்க செஞ்சிட்டோம். இனி ஆவியினாலே நடக்கணும், ஆவியினாலே நடக்கணும், ஆவியானவராலே, ஆவியானவராலே. இயேசுவை எல்லாரும் கர்த்தர் என்று சொல்லணும்.